ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு போதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகளோ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை அதிகமாக தேவைப்படாது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா கலந்து விடறலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் சாஃப்டாகவே நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு இல்லைங்களா அதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு வந்து இனிமேல் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி மேலே சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அது வந்து போகாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக எண்ணெய் மேலே சேர்த்து இந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு நம்ம பரோட்டா ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்திலேயே தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம மாவு போட்டு தேய்க்க போகிறோம் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளேட்டாக எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு நாலும் ஒரே சமமாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக அந்த மாதிரி செய்யாமல் நாலு ஒரே அளவாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நாலும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக வந்து கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுவும் எண்ணெய்லேயே செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இல்லை எண்ணெய் வந்து அதிகமாக நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோதுமாவே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ லேசாக தேக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு நல்லா பேப்பர் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கோடு போட்டு விட்டுருலாங்க நீல வாக்கில் ஃபுல்லாக கோடு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு ஃபுல்லாக ஒரே பக்கமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த சைடு வேணாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக மெதுவாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சுருட்டி விட்டுறலாங்க அந்த கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதே இந்த மாதிரி பின்னாடி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மீதி மீதிக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ளேட் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் நெய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று எடுத்து மேலே வச்சுக்கலாங்க வச்சு அது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் மாவு சேர்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்காது அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெயே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி மீதிக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பேன் தோசைகள் இந்த மாதிரி எது வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பேன் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதுக்கு மேலே லைட்டாக என்ன சேர்த்துக்கங்க இப்போ இது லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருப்பு கலர் ஆன மாதிரி இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லே இந்த மாதிரி கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி மீதிக்கரை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான கோதுமாவு பரோட்டா ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இதே மைதா மைதாமூல் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூணு ரெடி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அடித்து எடுத்துக்கலாங்க இதில் அப்படியே எதுவும் செய்ய தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்